வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சாதகமான சமிக்ஞைகள் இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை ரத்து, அரசுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு. போராட்டங்களில் குதிப்போம், கூட்டமைப்பு எச்சரிக்கை. இனப்பிரச்சினை தீர்வில் முஸ்லீம் தரப்பையும் இணையுங்கள், ஹக்கீம் கோரிக்கை. மீண்டும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள பொன்சேகா. இலங்கையில் அச்சுறுத்தும் மேலும் இரண்டு ஆபத்துகள். போதைப் பொருளுக்காக பணம் செலுத்தாமை காரணமாக 10 வயது சிறுவனை கடத்திய பெண். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சட்டமா அதிபர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த சந்திப்பின் போது எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் 4 நிலைப்பாடுகளை கொண்டுள்ள நிலையில் ஒரு நிலைப்பாட்டிற்கு வருமாறு ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான பின்னணி மற்றும் நிலைமைகள் தொடர்பில் தாம் தெளிவுபடுத்துவதாக சட்டமா அதிபர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஏதேனும் சட்ட சிக்கல் நிலவுமாயின் அது தொடர்பில் நேரடியாக தம்மிடம் வினவுமாறு சட்ட அதிபர் அறிவுறுத்த விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் 4 நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதன் காரணமாக நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடுகின்றி நிறைவுற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை நில அபகரிப்பு தொடர்பில் சாதகமான சமிக்ஞைகள் இல்லாவிட்டால் அரசுடன் பேச்சுவார்த்தையை தொடர்புடையாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுக்கு காலக்கெடு விதித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, அபகரிக்கப்பட்ட நிலங்களை விடுவித்தல் உள்ளிட்ட உடனடியான பிரச்சினைகள் தொடர்பில் அடுத்து வரும் நாட்களில் சாதகமான சமிக்ஞைகள் கிடைக்காவிட்டால் பேச்சுவார்த்தைகளால் எவ்வித பயனும் இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது. தேசிய இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அரசாங்கத்திடமிருந்து சாதகமான சமிக்ஞைகளை வழிபட வேண்டும் என காலக்கெடு விதித்துள்ளது. தற்போதைய அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்களை முன்னெடுப்பது தொடர்பில் திட்ட முன்வரைவு நிரந்தரமான அரசியல் தீர்வு விடயத்திலும் அதிகாரங்கள் பகிரப்படும். அதற்கான திட்ட முன்மொழிவுகளை தனியாக கையளிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. சமஷ்டி கட்டமைப்பில் மட்டுமே தமிழ் மக்களுக்கான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு சாத்தியம் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என தெரிவிக்கும் கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் எம்.பி. ஜனாதிபதி வழங்கிய காலக்கெடுவுக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்கவில்லை என்றால் தமிழ் மக்களை அணிதிரட்டி போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் டிசம்பர் 13ஆம் தேதி சர்வகட்சி மாநாடு நடாத்தப்பட்டது. இதன்போது பல முற்போக்கான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு இதில் முக்கிய பங்குள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி, நமது நிலங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்படுகின்றன, இவற்றிற்கான தீர்வுகளே பிரதான விடயமாக உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் ஜனாதிபதியும் இதனை தீர்க்க முடியும் என தெரிவித்து காலக்கெடு ஒன்றையும் ஜனாதிபதியே அறிவித்துள்ளார். இந்த காலக்கெடுவுக்கு நாமும் இணங்கியிருக்கின்றோம். தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் புதிதாக இதனையும் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. 35 வருடங்களாக இது தொடர்பில் பேசப்பட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதோடு பல இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளன. இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டியதை மாத்திரமே செய்ய வேண்டியிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் செயற்பாடுகளில் முஸ்லீம் தரப்பையும் இணைத்துக் கொள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுப்பது அவசியம் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹகீம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட வளவுகளின் உடைமைகளை மீளப்பெறுதல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில், சகல தரப்புகளும் இணங்கும் சிறந்த தீர்வை மிக விரைவில் பெற்றுத் தருவதற்கான முயற்சியை அதிபர் மனப்பூர்வமாக எடுப்பாரானால் அதில் முஸ்லீம் தரப்பை இணைத்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாகவும் நாட்டின் இன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாகவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் கட்சிகளுடன் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது. எனினும் அது சம்பந்தமாக விசமத்தனமான பிரச்சாரங்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுவது கவலைக்குரிய விடயமாகும். இன பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகள் என்பது சில சமயங்களில் முஸ்லீம்களின் அபிலாஷைகளுடன் முரண்பட்டதாக காணப்படுகின்றன. அந்த வகையில் தேவையற்ற சந்தேகங்களை கிளப்பி ஒட்டுமொத்த இனப்பிரச்சினையை தீர்வுக்கான சாத்தியப்பாட்டையும் குழப்ப முயற்சிக்கும் விடயமாக இதை உணர முடிகிறது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தையும் ஒரு அரசியல் அலகாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர் தரப்பில் நீண்டகாலமாக தெரிவிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அதில் முஸ்லீம் தரப்பு சற்று மாற்றமான கருத்தை கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அழுத்தத்திற்கு உள்ளான மக்கள் அனைவரும் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கேற்ப போராட்டத்தை வலுவாக நடத்தி இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செருப்பு வாங்க முடியாத நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடிக்கு காரணம் அரசியல்வாதிகளை தவிர வேறு யாரும் அல்ல என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டை முதலில் சீர்திருத்த சட்டம் கொண்டு வர வேண்டும். பெரும்பாலும் நமது அரசியல்வாதிகள் தங்கள் வாக்காளர் தளத்தை கட்டியெழுப்பும் தொலைநோக்கு பார்வையை மட்டுமே கொண்டுள்ளார்கள். அடுத்த தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும். நாடு பற்றிய தொலைநோக்கு பார்வை அவர்களிடம் இல்லை. இது நாட்டில் பெரும் நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. எனவே இவை மாற வேண்டும். அரசியல்வாதிகள் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நாட்டை கட்டுப்படுத்த வரை நாம் இங்கு எவ்வளவு நேரத்தை வீணடித்தாலும் அது எமக்கு பயனளிக்காது. அடக்குமுறை நிறுத்தப்பட வேண்டும் என்கிறேன். மீண்டும் போராட்டத்தை நடத்துமாறு மக்களை கேட்டுக் கொள்கிறேன். இந்த அரசியல்வாதிகள் போராட்டத்திற்கு பயப்படுகிறார்கள். அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ள ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கலுமுதிர அல்ல, தமனன் செலாவின் ஆதரவாளர்கள் கூட இந்த போராட்டத்தை ஆமோதிக்கின்றனர். நிச்சயம் போராட்டம் வலுவாக வரும். இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும். இல்லையேல் இந்த நாடு வளர்ச்சி அடையாது. 2023 ஜனவரி 1st முதல் அமூலுக்கு வரும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடங்கிய விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. காலத்திற்கு காலம் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பொருட்களின் இறக்குமதி தொடர்பான விசேட ஏற்பாடுகள் புதிய வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகள் போன்று நாட்டில் உள்ள போசாக குறைந்த 40,000 சிறுவர்கள் தொடர்பில் விசேட செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டுள்ள 21,000 சிறுவர்களுக்கு ஒருவருக்கு 14,000 ரூபாய் வீதம் செலவிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என சுகாதார அமைச்சர் ஹேகலையர் ரம்புகோலை தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி எழுப்பிய கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி தமது கேள்வியில் சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சத்துணவு மற்றும் திரிபோசா வழங்கும் திட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். சிறுவர்களுக்கான போஷணை திட்டம் தொடர்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது தொடர்பாக விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு உதவுவதற்கு பல நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ஒரு நிறுவனம் 1,000 சிறுவர்களை பொறுப்பேற்பதற்கும் இணக்கம் தெரிவித்தார். ஜனாதிபதி பிரேமதாசவின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களுக்கான திட்டம் போன்றொரு திட்டமே நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அந்த வகையில் 12 பில்லியன் ரூபாய் நிதி திரிபோஷ விநியோக வேலை திட்டத்திற்காக கிடைத்துள்ளது. இந்த வேலை திட்டம் தற்காலிகமாக பின்னடைவை கண்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 21,000 சிறுவர்களை உள்ளடக்கியதாக போஷணை திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் கொரோனா பாதிப்பிற்கு பின்னர் நாட்டில் தற்போது 40,000 மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளனர். அவர்களுக்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது. அவர்களுக்கு நேரடியாக நிதி வழங்க முடியாது. அவ்வாறு வழங்கப்பட்டால் அவர்களது பெற்றோர்கள் அதனை மதுவிற்காக செலவழிக்கலாம். வேறு விதமாக அந்த போஷணை திட்டம் முன்னெடுக்கப்படும். ஒரு சிறுவனிற்காக ஒரு வருடத்திற்கு 14,000 ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒரு வீட்டில் அவ்வாறு 3 சிறுவர்கள் காணப்பட்டால் அவ்வாறு வழங்குவது கடினமாக அமையலாம். எனவே அது தொடர்பில் மாற்று தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றார். நாட்டின் பகுதிகளில் எலிக்காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 22 வயதுடைய ஜுபதியுர்பர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். மேலும் இதுவரை குறித்த வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளான 21 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பதுளை பொது வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் கயான் குரே தெரிவித்துள்ளார். பதுளை கைலகொட பிரதேசத்தைச் சேர்ந்த ஜுபதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜுவதி உயிரிழந்த பிரதேசத்தில் பலருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகள் குறித்த பிரதேசத்தில் எவ்வித டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் எலி காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இவ்வாறு எலி காய்ச்சலுக்கு உள்ளான 50 வயதான ஒருவர் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எலி காய்ச்சலுக்கு உள்ளான மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் சில இளம் பெண்கள் இணையதளங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு இணைய வழி தகாத சேவைகளை முன்னெடுத்து வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்கள் இந்த சேவையை வாட்ஸ்அப் செயலி மூலம் செய்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிமிடத்திற்கு 1000 ரூபாயில் தொடங்கி பல்வேறு கட்டணங்களில் இந்த சேவையை வழங்குகின்றனர். வங்கி கணக்குகள் மற்றும் பிற முறைகளில் பணத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். இருப்பினும் சிறுவர்கள் உள்ளே வருவதற்கான ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது என பலர் கூறுகின்றனர். காணொலி அழைப்பூடாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. கொள்வரவு செய்யப்பட்ட போதைப் பொருளுக்காக பணம் செலுத்தாமை காரணமாக 10 வயது சிறுவனை கடத்தி சென்ற சம்பவம் நீர்கொழும்பில் பதிவாகியுள்ளது. நீர்கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் புதல்வர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். தமது வர்த்தகத்திற்காக அவர் கிராண்ட் பாஸ் பகுதியில் உள்ள பெண் ஒருவரிடம் இருந்து போதைப் பொருளை கொள்வனவு செய்துள்ளார். அதற்காக செலுத்த வேண்டிய பணம் தாமதமானதன் காரணமாக குறித்த பெண் வர்த்தகரின் 10 வயதான பேரனை கடத்தி சென்று கிராண்ட் பாஸ் ரந்திய உயன பகுதியில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் தடுத்து வைத்துள்ளார். அத்துடன் வர்த்தகரை தொடர்பு கொண்டு அவரது மகன் பெற்றுக்கொண்ட போதைப் பொருளிற்கான பணத்தை செலுத்துமாறு குறித்த பெண் கூறியுள்ளார். இதன்போது கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவலிற்கமைய போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த சிறுவனை தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று சிறுவனை பாதுகாப்பாக மீட்டனர். இதனையடுத்து சிறுவனை கடத்தியதாக கூறப்படும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பெண் கிராண்ட் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் தனித்து வாழ்ந்து வந்த குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. மணற்காடு பழைய தேவாலயத்திற்கு பின்பாக உள்ள வீட்டில் வசித்து வந்த கந்தசாமி பன்னீர் செல்வம் என்பவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. வீட்டில் துர்நாற்றம் வீசியதாகவும் கிராம அலுவலகரும் மக்களும் இணைந்து வீட்டை திறந்து பார்த்தபோது சமையல் அறையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு திடீர் என்று சென்ற மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த நபரின் மனைவி 2004 ஏற்பட்ட ஆழி பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்திருந்ததால் தனியாகவே வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.